இவ்வளோ நாள் பாடுபட்டு அந்த வெயில் நீங்கள் பாம்பிங்க, நீங்கள் அந்த காட்டை போய் பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்திருக்கணும். என்னோடய சர்வீஸ் வந்து புது சர்வீஸ் வந்து 30 வருஷம் இது வரைக்கும் நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ஒரு பலன் இல்லைங்க. கேட்டால் கேஸ் முடிஞ்சால் பிஞ்சன் தரேங்கிற அப்படிங்க. இந்த ரெஜிஸ்டர் வந்து உலகிலே 2வது சுவர்க்கம் பிடிங்க இன்ஸ்டியூட் பல வெரைட்டிகளை கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன வெரைட்டி கண்டுபிடிக்கிறோமோ அந்த வெரைட்டி ஒவ்வொன்றுமே விவசாயிகளுக்கு கொடுப்போம். ஆனால் ஒரு வெரைட்டி செலக்ஷன் பண்ணுவோம்னா 15 வருஷம் ஆகும். ஒரு ரகம் கண்டுபிடிச்சாங்கன்னா 500,000 கோடி ரூபா வெளிநாட்டு. இப்போ வந்து ஆஸ்திரேலியக்காரனுக்கு வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷம் நாங்கள் 35 வருஷமாக அங்கே உழைச்சி பணி செஞ்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கில் 9 வருஷமாக இருந்தால் 93 நிறையா வந்து பொறுமைங்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த பொறுமையெல்லாம் தாங்காமல் தான் நாங்கள் யூனியன் ஆரம்பிச்சோம். அந்த யூனியன் ஆரம்பித்த எஃபெக்ட் தான் என்னோடய சர்வீஸ் வந்து புது சர்வீஸ் வந்து 30 வருஷம் இது வரைக்கும் நான் வேலை செஞ்சதுக்கு எனக்கு ஒரு பலன் இல்லைங்க. கேட்டால் கேஸ் முடிஞ்சால் பிஞ்சன் தரேங்கிற அப்படிங்க. பிஎஃப் பிஞ்சன் கூட எனக்கு வர்றது இல்லைங்க. 90 மட்டுமே இந்த சுகர் கேம் பிடிக்கணும் சொல்லிட்டு ஒரு அடிமைத்தனத்தில் கூலி தொழில்கள் நடந்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சீனாடிகளுக்கு வந்து அங்கே பரமண்டோ மட்டங்களுக்கு கிடையாது. மொத்தம் 165 பேர் தெரியுங்க. இப்போ இருக்கிறதே ஒரு 40 பேர் தான் இருக்கிற அப்படிங்க. அவங்களுக்கு ஏதோ பர்மனன்ட் பண்ணுறதுக்கு இதோ இதோ வந்துட்டு இழுத்துட்டே தான் இருக்கிற அப்படின்னு. 1988 வந்து 471 பேர் வேலைஞ்சாங்க அந்த இன்ஸ்டியூட்டில். அப்போ வந்து அந்த ஆளுங்கள் எடுக்க நிரந்தரம் எடுக்கக்கூடாதுனால கான்ட்ராக்டர் பேசிக்கு வச்சுட்டு நம்மளால் கேஸ் இருக்கிறாங்க. நாங்கள் அதுதான் கேட்குறோங்க. ஏதோ இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு ஏதோ கா கஞ்சிக்கு நாங்கள் அதிகமாக கேட்கலீங்க. நாங்கள் வாங்கின சம்பளத்தில் 1/4 கொடுத்தா கூட ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் 30-40 வருஷம் பாடுபட்டாச்சு கொடுக்குறேன் இல்லை. ஆனால் நான் ஒன்றுமெல்லாம் போக போகிறேன். எனக்கு பென்ஷன் வேணும், வீட்டுக்கு போக போகிறேன். கையெழுத்து மட்டும் போட்டிருந்தா நான் இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். 3 இப்போ இந்த இடத்துல அடித்து ஆர்டர் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அது சொன்னாங்க. நான் ஒரே சொன்ன வார்த்தை, 3 ஒரே சொன்ன வார்த்தை, 158 தொழிலாளர்கள் இங்கே நம்பியிருக்கிறாங்க. யாரோட அற்புறுத்தல் இல்லாமல் கையெழுத்து போட்டு நீங்கள் வேலைக்கு வாங்க அண்ணா அப்படி. நாங்கள் அப்படி கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் கேஸ் நடத்தினது இல்லை. நம்ம பிஆர்என் வந்து எம்பி ஆனவர்கள் தான் நம்ம பார்லிமெண்ட்டில் அதை ஃபைட் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட் வாங்குவோம். போராடி பேசி போன வந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்திருந்தாருங்க. டெல்லி கூட்டிகிட்டு போயிருந்தார். பிஆர்என் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி 105 ரூபா சம்பளம், 105 ரூபா சம்பளம். அவர் எம்பி ஆனவருக்கு 600 ரூபா சம்பளம். இது இன்னமும் நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளும் பிஆர் நடராஜனுக்கு எந்த வேலையும் நாங்கள் உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறத வந்து அவருடைய சொல்ல உங்களுடைய சொல்கிறார். ஆனால் 158 குடும்பத்துக்கு நல்ல விளக்காக இருந்தார். அதுக்கு நன்றியை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா.